எதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா கிறிஸ்துவினுடைய நாளுக்கு முன்னாடி விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் பிந்தி வெளிப்படுவான் நேரிடும். அப்போ இது எவ்விதத்தினாலும் ஊழியர்களோ கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் பேர் வச்சிருக்கிற நம்ம வஞ்சகத்தை நாம் வந்து நிதானித்திருக்க வேண்டிய காலம். வஞ்சகன்றது வசனத்தில் தான் நம்மளை ஏமாத்துவாங்க அப்படி கிடையாது. ஒரு அரசாங்கத்தில் வரலாம், ஒரு நம்மளை சுற்றி சூழ் இருக்கிற அன்றாட நம்முடைய தேவைகளில் வரலாம், நாம் சந்திக்கிற நிகழ்வுகளில் போகிற வர எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு விரோதமான வஞ்சகம் வரலாம். எனக்கு சபையில் போனால் இல்லை ஒரு ஊழியக்கார மூலியமாகவோ ஒரு வசனத்தில் தான் நம்மளை வஞ்சித்து நம்ம ஆத்மாவை கெடுத்துருவாங்க கிடையாது. நம்ம ஆத்மாவை கெடுக்கிறதுக்கு இந்த பூமியில் அநேக காரியங்கள் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சட்ட திட்டங்கள் மூலமாக கூட நாம் நம்முடைய தேவனை நோக்கி நடந்துருக்கிற இந்த வழியில் வழிவிலகிறதுக்கு ஒரு அரசாங்கமும் வரலாம். அப்படின்னும் போது நம்ம எந்த விதத்தையும் சோதித்து நின்று பார்த்து அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களே இந்த ஊழியக்கார் சொல்கிறாரு அந்த ஊழியக்கார் சொல்கிறாரு அவங்களுடைய ஆளையோ அந்தஸ்தையோ அவங்களுடைய மதிப்பையோ அவங்களுடைய பேச்சையோ வச்சு நம்ம இது பண்ணாமல் சத்திய வசனத்தை வைத்து இது சரிதானா அப்படின்ட்டு கடைசி காலத்தில் நம்ம இருக்கிற காலத்தில் சோதித்து கர்த்தர் வராரோ வரலையோ ஒருவேளை என்னுடைய மரணம் முந்தி கொண்டால் என் மரணத்துக்கு பின்பு என் ஆத்மா காக்கப்பட்டதாக நான் போய் சந்திக்கணும் இல்லையா. அதற்கு இப்பொழுதே நம்ம வந்து ஆயத்தமாக எவ்விதத்திலும் வஞ்சிக்கப்படாமல் மோசம் போகாதபடி எச்சரிக்கை.